Hi friends, welcome to For Galata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சேமியா பொமிகிரானட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம செய்யத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நான் சேமியா எடுத்துக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் 1 கப் sugar எடுத்துக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்துக்கேன். லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்துருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரையே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்துருக்க சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்துருக்க 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க சுகர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக தேவைப்பட்டால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ அங்கே மறுபடி கொதிக்கட்டும் பால். அதுக்குள்ளே இங்கே கஸ்டர்ட் பவுடரில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படி இல்லைன்னா பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சேமியா வேகிற வரையே வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பொமிகிரானட் சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்காக கொஞ்சம் பொமிகிரானட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா பொமிகிரானட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.